விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனி அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால், நெல் பயிரில் வரக்கூடிய இலைப்பெண் மற்றும் அதன் பாதிப்புகளும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல் பயிரில் இலைப்பெண் என்பது அதிகமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளில் ஒன்றாகும். இதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலில் காண்போம். இந்த இலைப்பேனானது நெல் பயிரின் இளம் தளிர் இலைகளின் மீது முட்டைகளை குயில் குயிலாக வைக்கக்கூடியது. இந்த முட்டையிலிருந்து வரக்கூடியது நிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோடைய சிறிய புழுக்கள் தான் நிம்ஸ். இந்த நிம்ஸ் மற்றும் இந்த இலைப்பன் இரண்டும் சேர்ந்து நெல் பயிரின் இளம் தளிர் இலைகளின் மீது பச்சையத்தை சுரண்டி உண்ணக்கூடியது. இதனால் என்னாகும் பார்த்தீங்களா, அங்கங்கே வெளிர் போய் இலைகள் சில்வர் கலரில் இருக்கும். அதனால் என்னாகும்னா அந்த இலைகள் வந்து பின்னோக்கி சுருண்டு காணப்படும். கடைசியில் என்னாகும் பார்த்தீங்களா, நெல் பயிர் ஃபுல்லாக ட்ரை ஆகி மகசூல் ரொம்ப குறைவாக கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். இதனை விவசாயிகள் ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. இல்லை என்றால் இந்த இலைப்பெண்ணானது முழு வயலிலும் பரவி அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு மோனோக்ரோடோபாஸ் அல்லது பாஸ்மோமிடான் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதில் மோனோக்ரோடோபாஸ் 30% SL என்ற ரசாயன பூச்சிக்கொல்லியை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதில் 36% என்பது இதனுடைய நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். SL என்பது சாலிபுள் லிக்விட், அதாவது கரையும் திரவம். அதாவது ஒரு பகுதியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்களா, அந்த இலை வழியே ஊடுருவி பாய்ந்து அனைத்து பகுதிகளிலும் சென்று இருக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த மோனோக்ரோடோபாஸ் திரவமானது. ஸோ அதே போல தான் அந்த பாஸ்மோமிடான் என்ற பூச்சிக்கொல்லியும் செயல்படக்கூடியது. இதிலும் 30% மற்றும் சாலிபுள் லிக்விட் தான் தெளிக்க போகிறோம். மோனோக்ரோடோபாஸ் அல்லது இந்த பாஸ்மோமிடானை தெளித்து இந்த இலைப்பெண்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.